ஆந்திரானாலே அரசியல் படங்கள் அதிகம் வருங்கிற அளவுக்கு நம்ம எல்லாருக்கும் தெலுங்கு படங்கள் மேல தீராத பாசம் உண்டுதானே. பவர்ஃபுல் மீடியாவான சினிமாவிலேருந்து பவருக்கு வந்த நட்சத்திரங்கள் யாரெல்லாம் தெரியுமா? அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். என்.டி. ராமாராவ். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இங்க எம்.ஜி.ஆர். எப்படியோ அப்படிதான் ஆந்திராவில என்.டி. ராமாராவ். மனதேசம் அதாவது நம் நாடு அப்படின்ற படத்துல அறிமுகமான நந்தமூரி தாரக ராமாராவ் எனும் இயற்பெயரை உடையவரான இவர் தான் ராமர், கிருஷ்ணர், நாராயணன் கடவுள் வேஷங்களை எல்லாம் நடிச்சு செமையா புகழடைஞ்சவர். ஆந்திரால அவரை நிஜமாவே கிருஷ்ணரோட அவதாரம்னு கால விழுந்து வணங்குவாங்களாம். புகழோட உச்சத்துல இருந்த ராமாராவ் தெலுங்கு தேசம் அப்படின்ற கட்சியை ஆரம்பிச்சு 3 முறை முதலமைச்சரா இருந்திருக்காரு. 1968 வருஷம் பத்மஸ்ரீ விருது அடைஞ்சவர். சினிமா நடிகர்கள்ல முதல்வரானவங்க வரிசையில எம்.ஜி.ஆருக்கும் ஜெயலலிதாவிற்கும் நடுவுல ஜோலிக்கிற பேர் தான் ராமாராவ். இவருடைய கடைசி காலத்துல இவரது மகளின் கணவர் அதாவது மருமகனான சந்திரபாபு நாயுடு இவரோட கட்சியை உடைச்சு ஆட்சியை கவிழ்த்து அரசியல்ல இவருக்கு மிக கடுமையான எதிர்ப்பை கொடுத்தார். ராமாராவ் தன்னோட 72 வயசுல 1996 காலமானார். இந்த வரிசையில அடுத்து நம்ம பார்க்க போற பிரபலம் மெகாஸ்டார் சிரஞ்சீவி. பிராணம் கரீது அதாவது வாழ்க்கையோட வேலை அப்படின்ற ஒரு படத்துல நடிகரா அறிமுகமானவர் சிரஞ்சீவி. சென்னை திரைப்பட கல்லூரி மாணவரான இவர் தான் தெலுங்கு திரை உலகத்துல ராமாராவுக்கு அடுத்தபடியா சூப்பர் ஸ்டாரா ஆனவர். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி படங்கள்ல நடிச்சு புகழ் பெற்றவரான சிரஞ்சீவி 1981 வருஷம் இவர் நடிச்ச கரான மகுடு அப்படின்ற ஒரு படம் அந்த காலத்திலேயே 10 கோடி ரூபாய் வசூல் கொடுத்துச்சு. அந்த காலகட்டத்தோட அதிக சம்பளம் வாங்கின இந்திய நடிகரா சிரஞ்சீவி தான் இருந்தாரு. அப்ப இந்தியா டுடே பத்திரிகை சிரஞ்சீவியை பிகர் தன் பச்சன் அதாவது பச்சனை விட பெரியவர் அப்படின்னு வர்ணிச்சு எழுதினாங்க. 1992 சிரஞ்சீவி நடிச்ச ஆபத் பாந்தவடு படத்துக்காக இவர் வாங்கின சம்பளம் 1.5 கோடி ரூபாய். ஆந்திர பல்கலைக்கழகம் இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்குச்சு. இவருக்கு 2006 வருஷம் இந்திய அரசாங்கத்தோட உயரிய விருதுகள்ல ஒன்றான பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. பிரஜா ராஜ்யம் அப்படிங்கிற கட்சியை 2009 பொது தேர்தலை ஒட்டி தொடங்கினாரு. 2009 முதல் 2012 வரை இடைக்காலத்துல திருப்பதி தொகுதி எம்எல்ஏவா இருந்த சிரஞ்சீவி 3 ஏப்ரல் 2012 முதல் 2 ஏப்ரல் 2018 இடைப்பட்ட 6 வருடங்கள் ராஜ்யசபா எம்பியாக இருந்தாரு. 27 அக்டோபர் 2012 முதல் 15 மே 2014 2 வருட காலம் சுற்றுலாத்துறைக்கான தனி அமைச்சரா இருந்தாரு. 30 மாதங்கள் தனி கட்சி நடத்திய சிரஞ்சீவி தன் கட்சியை அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடன் 6 பிப்ரவரி 2011 இணைத்துக் கொண்டார். எம்பி பதவி முடிஞ்ச பிறகு தற்போது ஆக்டிவ் அரசியலிலிருந்து ஒதுங்கியே காணப்படுகிறார் சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி. அடுத்து நாம பார்க்க போற பிரபலம் கோட்டா ஸ்ரீனிவாச ராவ். சாமி படத்துல வில்லனா நடிச்ச கோட்டா ஸ்ரீனிவாச ராவை தெரியாதவங்களே இருக்க முடியாது. நாடக நடிகர், திரை நட்சத்திரம், தமிழ், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தின்னு பல மொழிகள்ல 250 படங்களுக்கும் மேல நடிச்சவர் தான் ஸ்ரீனிவாச ராவ். இவர் நந்தி விருது உட்பட பல விருதுகளை வாங்கியிருக்காரு. 2015 இவருக்கு பத்மஸ்ரீ விருது தரப்பட்டது. கிழக்கு விஜயவாடா தொகுதியில் இருந்து 1999 முதல் 2004 காலகட்டத்துல எம்எல்ஏவா பதவி வகிச்சாரு. பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவரான கோட்டா ஸ்ரீனிவாச ராவ் அரசியல்ல தொடர்ந்து ஈடுபட்டு வராரு. அடுத்து நாம பார்க்க போற பிரபலம் மோகன் பாபு. அண்ணன் ஒரு கோயில், அன்னை ஊர் ஆலயம், வெற்றிக்கு ஒருவன், குரு போன்ற படங்கள்ல நடிச்ச மோகன் பாபு தெலுங்குல பெரிய பர்சனாலிட்டி. தொழிலதிபர், பட தயாரிப்பாளர், நடிகர், அரசியல்வாதின்னு பலத்த பின்னணி கொண்டவரான மோகன் பாபுவை ரஜினியோட ஆரம்ப கால நண்பர் அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு முழுக்க தெரியும். அமெரிக்காவின் கலிபோர்னியா பல்கலைக்கழகம் அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் தந்தது. 500 படங்களுக்கு மேல நடிச்சவரான மோகன் பாபு வசூல் ராஜா, வசன ராஜா, சண்டை ராஜானெல்லாம் புகழப்படுற நடிகர். அரசியல்ல என்.டி.ஆரோட வலதுகரமா விளங்கினவர் மோகன் பாபு. 1982 வருடத்திலிருந்து ராமாராவின் தெலுங்கு தேச கட்சி உறுப்பினரான மோகன் பாபு 1995 வருஷம் ஆந்திராவிலிருந்து ராஜ்யசபா உறுப்பினராக எம்.பி. ஆனார். இந்த வரிசையில நாம் அடுத்து பார்க்க போற ஸ்டார் பவன் கல்யாண். சிரஞ்சீவி தம்பியான பவன் கல்யாண் 1996 வருஷம் தெலுங்கு சினிமாவில அறிமுகமானாரு. தொலிப்பிரேமா படம் 1998 வருஷம் தேசிய விருதையும் 6 நந்தி விருதுகளையும் வாங்கிச்சு. சிரஞ்சீவி கட்சியின் இளைஞரணி தலைவராய் இருந்த பவன் அவர் காங்கிரஸ்ல தன்னோட கட்சியை சேர்த்த பிறகு தனக்கென தனி வழிய தேர்ந்தெடுத்தாரு.
2014 வருஷம் பவன் கல்யாண் அரசியலில் நுழைஞ்சாரு. அவரோட கட்சி பெயர் ஜனசேனா பார்ட்டி. அண்ணனுடைய அரசியலை பத்தி கவலையே படாம தெலுங்கு தேசம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி என எதிர்கட்சிகளை ஆதரிச்சவர் பவன் கல்யாண். கோபக்கார அரசியல்வாதின்னு அறியப்படுற பவன் மோடியை சந்திச்சு உரையாடி இருக்காரு. அதிகம் கூகுள்ல தேடப்படுற அரசியல் நடிகர் அப்படின்னு கூகுள் நிறுவனமே இவரை அறிவிச்சிருக்குன்னா பாத்துக்கோங்களேன். அடுத்ததா நாம பாக்க போறது லேடி சூப்பர் ஸ்டார் விஜயசாந்தி. தமிழ் இயக்குனர் பாரதி ராஜாவால் கல்லுக்குள் ஈரம் அப்படின்ற படத்துல கதாநாயகியா அறிமுகமானாங்க விஜயசாந்தி. சென்னையில பிறந்து வளர்ந்த தெலுங்கு தேச பெண்ணான இவர் ஆரம்பத்துல மற்ற நாயகிகளை போல கிளாமர் பாத்திரங்களை நடிச்சிட்டு இருந்தாலும் படிப்படியா தன்னை முதன்மைப்படுத்துற படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. பூ ஒன்று புயலானது என்ற பேர்ல தமிழ்ல டப்பிங் செய்யப்பட்ட பிரதிகடனா அப்படின்ற படம் இவரோட புகழ உச்சத்துக்கு கொண்டு போச்சு. தமிழ்ல டப்பிங் படமான இது 200 நாட்கள் ஓடிச்சுன்னா பாத்துக்கோங்களேன். தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி ஜோடியா 19 படமும் பாலகிருஷ்ணாவோட 17 படமும் சேர்ந்து நடிச்சாங்க. எல்லாமே பரவலான வெற்றியை பெற்றன. பின் நாட்கள்ல சண்டை காட்சிகள்ல தனி கவனம் எடுத்து நடிக்க ஆரம்பிச்ச விஜயசாந்தி லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்துக்கு சொந்தக்காரர் ஆனாங்க. நாயகன் அப்படின்னு யாருமே இல்லாம அவரை பிரதானப்படுத்தி எடுக்கப்பட்ட படங்கள் தெலுங்கு தமிழ் மட்டுமில்லாமல் கேரளா ஹிந்தி என எல்லா திசைகளையும் அவரை வெற்றிகரமாக்கியது. போலீஸ் அதிகாரியா இவர் நடிச்ச வைஜெயந்தி IPS அப்படின்ற படம் தலை தரிக்க ஓடி பெரு வெற்றியை கொடுத்துச்சு. அதே படத்துக்காக தேசிய விருது பெற்ற நடிகையான விஜயசாந்தி கலை மாமணி விருது உட்பட பல விருதுகளை வாங்கியவர். 200 படங்களுக்கு மேல நடிச்சவரு. விஜயசாந்தியோட மேக்கப் மேனான AM ரத்னம் இந்த படத்தை தயாரிச்சதன் மூலமா தயாரிப்பாளர் ஆனாரு. இந்தியன், குஷி, ரன், காதலர் தினம், தூள், பாய்ஸ், கில்லி, சிவகாசி, ஆரம்பம், வேதாளம் என பல வெற்றி படங்களை தயாரிச்சிட்டு வரார் ரத்னம். அரசியல்ல ஆர்வம் மிகுந்த விஜயசாந்தி 1998 BJP கட்சியில சேர்ந்தாங்க. சீக்கிரத்திலேயே பாரதிய மகிளா மோர்ச்சா அப்படிங்கிற அந்த கட்சியோட பெண்கள் அமைப்புக்கு செயலாளரும் ஆனாங்க. அவருடைய முதல் பொதுக்கூட்டம் நெல்லூர்ல நடந்துச்சு. BJP கட்சிக்கு பெரிய பலனை கொடுத்துச்சு. 1996 தமிழ்நாட்டு தேர்தல்ல ஜெயலலிதாவை ஆதரிச்சு பிரச்சாரம் செஞ்சாங்க. பின்னாளில் தலித் தெலுங்கானா அப்படிங்கிற கட்சியை தொடங்கி நடத்தின விஜயசாந்தி தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சியோட தன்னோட கட்சியை இணைத்துக் கொண்டாரு. June 2009 மேதக் தொகுதி MP தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் அந்த பதவியை சந்திரசேகர ராவ் உடனான இயக்கத்தில் இணைத்த போது ராஜினாமா செய்தாரு. 2014 பிப்ரவரி மாதம் அந்த கட்சியிலிருந்து விலகிய விஜயசாந்தி காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டாங்க. இந்த வரிசையில நாம அடுத்து பார்க்க போற பிரபலம் ஜெயபிரதா. லலிதா ராணி அப்படிங்கிற இயற்பெயரை கொண்ட ஜெயபிரதா சினிமா பைனான்சியர் கிருஷ்ணாவுக்கும் நீலவேணிக்கும் 1962 பிறந்தாங்க. நினைத்தாலே இனிக்கும், 47 நாட்கள், ஏழை ஜாதி, தசாவதாரம் போன்ற தமிழ் படங்கள்ல நடிச்ச ஜெயபிரதாவுக்கு தெலுங்குல பல படங்கள் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஹிந்தியிலும் வெற்றிகரமான நடிகையா விளங்கின இவரு மலையாளம், கன்னடம் என நடிக்காத மொழிகளே இல்ல அப்படின்னே சொல்லலாம். 1994 தெலுங்கு தேசம் கட்சியில் இணைந்த ஜெயபிரதா தெலுங்கு தேசம் கட்சி உடைஞ்ச போது சந்திரபாபு நாயுடு அணில இருந்தாங்க. பின்னால சமாஜ்வாதி கட்சியில தன்னை இணைச்சு கொண்டாங்க. 2004 ஆம்பூர் பொது தேர்தலில் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ராம்பூர் தொகுதியில் ஜெயபிரதா 85,000 வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க. அதற்கு அடுத்த தேர்தல்ல 30,000 வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க. சமாஜ்வாதி கட்சியில் இருந்து விலகிய ஜெயபிரதா 26 மார்ச் 2019 அன்னைக்கு BJP கட்சியில தன்னை இணைச்சு கொண்டாங்க. நாம அடுத்து பார்க்க போற பிரபலம் ஜக்கையா. கொங்கர ஜக்கையா ஒரு இலக்கியவாதி, பத்திரிகையாளர், ஆசிரியர், பின்னணி குரல் கொடுப்பவர், பாடலாசிரியர் என பல முகங்கள் கொண்ட இவர் தெலுங்கில் ஒரு மிக முக்கியமான நடிகர். இந்தியாவில் பார்லிமெண்ட்டுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நடிகர் ஜக்கையா தான். ஜவஹர்லால் நேரு காலத்துல காங்கிரஸ் கட்சி MP ஓங்கோல் தொகுதியில் இருந்து இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. இவருடைய இன்னொரு சிறப்பு என்னன்னா, ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய உலக புகழ்பெற்ற காவியமான கீதாஞ்சலி அப்படிங்கிற படைப்பை இவர் தெலுங்கில் ரவீந்திர கீதா அப்படிங்கிற பேர்ல மொழிபெயர்ப்பு செஞ்சாரு. நம்ம தமிழ்நாட்டோட கலைமாமணி விருது உட்பட பல விருதுகளை பெற்ற ஜக்கையா 1992 பத்மபூஷன் விருது பெற்றவரு. 2004 மார்ச் 5 தன்னுடைய 77 காலமானார். இந்த வரிசையில நாம பார்க்க போற அடுத்த பிரபலம் ஹரிகிருஷ்ணா. நந்தமூரி ஹரிகிருஷ்ணா என்னும் பெயரை கொண்ட ஹரிகிருஷ்ணா தெலுங்கு நடிகரும் முன்னாள் முதலமைச்சருமான NT Ramarao-வின் மகன். தற்போதைய பிரபல நடிகர்கள் கல்யாண் ராம் மற்றும் ஜூனியர் NTR ஆகியோரின் அப்பா.
ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் அப்படிங்கிற படத்துல 1964 வருஷம் அறிமுகமானாரு. 1996 வருஷத்திலிருந்து 99 வரைக்கும் ஆந்திர சட்டசபை எம்எல்ஏவாக இருந்த இவர் தெலுங்கு தேசம் கட்சியோட ராஜ்யசபா எம்பியாகவும் 2008 இருந்து 2013 வரைக்கும் இருந்தாரு. 1996 சாலை போக்குவரத்து துறை மந்திரியாகவும் பதவி வகித்திருந்தாரு. அடுத்த பிரபலம் கிருஷ்ணா. 2009 வருஷம் பத்மபூஷன் விருது பெற்ற தெலுங்கு நடிகர் கிருஷ்ணா ஒரு காலத்துல NTR, நாகேஸ்வர ராவ் ரெண்டு பேருக்கும் சமமா ரசிக்கப்பட்டவரு. சூப்பர் ஹீரோவான கிருஷ்ணாவின் மகன் மகேஷ் பாபு தெலுங்கு பேசும் மக்களால் இளவரசன் அப்படின்னு அன்போடு அழைக்கப்படுறாரு. பல விருதுகளையும் பெருமைகளையும் பெற்றவரான கிருஷ்ணா 1989 வருஷம் காங்கிரஸ் கட்சியின் எம்பியா ஆனாரு. இந்த வரிசையில நாம பார்க்க போற அடுத்த பிரபலம் ரோஜா. செம்பருத்தி படத்தின் மூலமா நடிகையா அறிமுகமான ரோஜா 99 வருஷம் தெலுங்கு தேசம் கட்சியில சேர்ந்தாங்க. 2014 YSR காங்கிரஸ் கட்சியில் இருந்த ரோஜா நகரி தொகுதி எம்எல்ஏவா ஜெயிச்சாங்க. இன்றைக்கும் பரபரப்பான அரசியல்வாதியா இருந்துட்டு வராங்க ரோஜா. இந்த வரிசையில நாம பார்க்க போற அடுத்த பிரபலம் கிருஷ்ணம் ராஜு. பாரதிய ஜனதா கட்சியில் காக்கிநாடா தொகுதியின் எம்பியாகவும் நரசப்பூர் தொகுதியின் எம்பியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். நந்தி விருதுகளையும் பிலிம்பேர் விருதுகளையும் வாங்கிய பிரபல நடிகர் கிருஷ்ணம் ராஜு வாஜ்பாய் பிரதமராக இருந்த போது வெளியுறவுத்துறை மத்திய அமைச்சரவையில் பணியாற்றினார். பிறகு சிரஞ்சீவி கட்சியில் சேர்ந்தவர் 2009 நடந்த தேர்தலில் தோல்வியடைந்தார். அடுத்த பிரபலம் சாரதா. 3 முறை தேசிய விருதுகளை சிறந்த நடிகைக்காக வாங்கிய சாரதா தென்னாலி தொகுதியில் இருந்து தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அடுத்த பிரபலம் ஜமுனா. ஜமுனா 1989 ஆண்டு காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்டு ராஜமுந்திரி தொகுதியில வெற்றி பெற்று எம்பியா இருந்தாங்க. இந்த வரிசையில நாம பார்க்க போற அடுத்த பிரபலம் சத்ய நாராயணா. கைகால சத்ய நாராயணா 1996 வருஷம் தெலுங்கு தேசம் கட்சியோட மச்சலிப்பட்டினம் தொகுதி எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். நந்தி விருது வாங்கின நடிகர் மற்றும் இயக்குனரான இவரு ஒரு காலத்துல ரொம்ப புகழ் வாய்ந்த வில்லனா கூட நடிச்சிருக்காரு. இந்த வரிசையில நாம பார்க்க போற அடுத்த பிரபலம் டி ராமா நாயுடு. தெலுங்கு தயாரிப்பாளரும் நடிகர் வெங்கடேஷின் அப்பாவுமான டி ராமா நாயுடு பாப்தலா தொகுதியில் இருந்து 13வது பொது தேர்தல எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டவரு. இந்தியாவில 13 மொழிகள்ல இவரு 150 படங்களுக்கு மேல தயாரிச்சவரு. பத்மபூஷன் விருதும் வாங்கியிருக்காரு.